Hello friends, welcome to Madurai Manvasam channel. Superana dessert wheat gulab jamun eppadi seiradunna innikku recipe la paakaporom. Vaanga video ku la polam. Easyana dessert godhumai gulab jamun eppadi seiradun paakalam. Adukku theveyana porutkal enna nen solren. 100 gram godhumai maavu eduthu vechiruken. 100 gram sugar eduthu vechiruken. 150 ml kaachina paal eduthu vechiruken. Apparam 2 spoon nei thevapadum. Idha idukku theveyana porutkal. ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட் தான். ஜஸ்ட் இந்த 4 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம குலாப் ஜாமுன் செஞ்சிடலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் சுகர் கிட்ட மிச்சம் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம மாவு கலக்கிறப்போ அது தேவைப்படும். இதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன், ஜஸ்ட்டு கரையிறதுக்காக. சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும். இப்போது நம்ம அதில் ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான டெசர்ட், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். இது பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது, டோட்டலி ஃப்ரீ. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு, பபுள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சிம்மில் வச்சுட்டேன். இப்போது நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பவுல் அந்த மாதிரி எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது. வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சுகர் சிரப்பை நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம இதில் 150 ml பால் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். 150 ml மில்க் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு சேர்த்து கிளறிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகட்டும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் சுகர் கிட்ட மிச்சம் வச்சுருந்தோம்ல பவுலில், அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த குலாப் ஜாமுன் கடிக்கும் போது அது உள்ளேயும் ஒரு சுகர் டேஸ்ட் வரும். அதுக்காக தான் நான் பால் கூட சுகர் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். 100 கிராம் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு 150 ml மில்க் சேர்த்துக்கணும். அப்போ தான் ரேஷியோ கரெக்டாக இருக்கும், மாவு பிசையும் போது கரெக்டாக வரும். பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு கோதுமை மாவை சேருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேருங்க, இல்லைனா பால் கட்டி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, தள்ளி தள்ளி போடுங்க, இல்லைனா அங்கங்கே கட்டி விழுந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா சேர்த்துக்கோங்க. டூ மினிட்ஸில் நல்லா சேர்ந்துடும் எல்லாமே. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால எதுவுமே அடிபிடிக்கலை. பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு. சிம்லே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிங்கன்னா அடிபிடிக்கிற ஸ்மெல் வந்துடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் பால்ஸை உருட்டிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் எல்லாம் நல்லா சேர்ந்து வரும், மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்கும் போது கிராக்ஸ் இல்லாமல் பால் வரும். கொஞ்சம் நார்மல் சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். 16 பால்ஸ் வந்திருக்கு. 100 கிராம் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது இதை ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். பொரியிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பால்ஸை போடலாம். ஏன்னா பால் சேர்த்துருக்கிறதுனால உடனே அடிபிடிச்சிரும். சிம்லே வச்சு பொரிச்சிடுங்க. 4 உருண்டை போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆல்ரெடி வச்சுருந்தோன்னா சுகர் சிரப் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துட்றேன். சூடோடே போடுங்க, அப்போ தான் சிரப் வந்து ஜாமுன் உள்ளே இறங்கும்.
சேர்த்துட்டேன். நான் எல்லாத்தையுமே பொரிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஈஸியான டேஸ்டியான வீட் குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் உங்களே சந்திக்கிறேன். தேங்க்யூ.